மச்சா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேய் டோலி எல்லாம் பாப்பாங்கடா. மயிரு. கேனல பாயிரு பசங்க மட்டும்டா. ஹாய். நான் உங்க லோகூர் பேசுறேன். गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் गाइस, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களால தான் நம்ம சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு. கண்டினியூஸா உங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் முன்னாடி சொல்லிருந்தேன், ஒன்ஸ் நம்ம சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன பிறகு நான் ஃபேஸ் காமிக்கணும்னு சொல்லிருந்தேன். ஹியர் ஐ அம், சக்தி, 26 இயர்ஸ் ஓல்டு. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு மூவிஸ் அண்ட் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் டைரக்ஷன் மெயின் கரியர் சூஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் சைக்காலஜி என் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ டீப்பராக லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன். டீச் பண்ணால் இன்னும் டீப்பராக லேர்ன் பண்ணணும் தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் இருக்கும்ல, அதனால தான் கவலைப்படாங்க. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரீச் ஆயிருக்கு. நான் இன்னும் உங்களுக்கு டீப்பராக ரொம்ப ரொம்ப டீப்பராக ரிலேஷன் சைக்காலஜி சொல்லி சொன்ன ஐடியா இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்னை பற்றி வேறு பெருசாக சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இல்லை. ரிலேஷன் சைக்காலஜி கொஞ்சம் சால்டாக தெரிஞ்ச ஒரு பையன், அவ்வளோதான். ஸோ வேறு இதை பற்றி எனக்கு நிறையா சொல்ல எனக்கு ரொம்பலாம் பிடிக்காது. நான் கொஞ்சம் ப்ரைவேசி பார்ப்பேன். என்னால் சம் செலிபிரிட்டி மாதிரி பாத்ரூம் வரையும் கூட்டு போய் வீலாகலாம் பண்ண முடியாது. ஸோ கைஸ், என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, தயவு செஞ்சு அதில் ஹெல்ப் காக்கா, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். என்னை பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க, ஷெடியூல் போட்டு கூப்பிட்றேன். ஜென்ரலாக எந்த எதுவும் பேசணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஃப்ரீனாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ் அண்ட் லவ் யூ. தெரியாமல் பார்க்குக்கு வந்துட்டேன் கைஸ், இருட்டாயிருச்சு. எல்லாம் கப்புள்ஸாக இருக்காங்க, புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க மனுஷங்களா அவங்கெல்லாம்.